அடடே யாரது மாமா மோட்டார் சைக்கிள் உன்னதா மாப்ள என்னதா ஆமா கல்லு விட்டு சிங்காரத்துக்கிட்ட சொல்லு புதுசா ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னா கொண்டு வந்து நிறுத்திட்டான் இந்த சாவி அதுக்குள்ளேயே மாமா வீட்டு பரிசமா பரிசு என்ன தங்கச்சி பரிசம் என் பொண்ணு கழுத்துல மாப்பிள மூணு முடிச்சு போட்ட கையோட என் எல்லா சொத்துக்கும் அவன் தானே எஜமான என்ன திடீர்னு பிரத்யட்சமா இருக்கீங்க என்ன பத்தி நினைச்சியா இல்லையா நினைச்சேன் நீ நினைக்கிறப்போ நாங்க இருப்பேன் அது ஒரு டைப்பான பந்தம் இந்த பந்தம் சொன்னல அப்புறம் வச்சுக்கலாம் இந்த மோட்டார் சைக்கிள் எரவலா இல்ல வாடகையா நோ எரவல்ஸ் நோ வாடகை இதுக்கு நான் தான் ஓனர் எப்ப வாங்குனீங்க நான் ஏன் வாங்கணும் எனக்கு ஒரு மாமா இருக்காரு அவர் நான் எதை கேட்டாலும் வாங்கி தந்துருவாரு உங்க மேல அவ்வளவு பிரியமா என்ன அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காளே அவளை எனக்கு கட்டி வைக்க இது ஒரு அட்வான்ஸ் அவ அழகா இருப்பாளா லட்சணமா இருப்பா ஹே கவலைப்படாத உன்னை கைவிட மாட்டேன் தேவியர் இருவர் முருகனுக்கு என்ன நீ ரொம்ப அழகா இருக்க என்ன திடீர்னு மூட் வந்துருச்சு மூட் வரணுங்கிறதுக்கு தானே இந்த தனிமையான இடத்துக்கு கூட்டு வந்திருக்க ஆமா தனிமையான இடம் என்ன ஒண்ணும் செஞ்சிட மாட்டீங்களே நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற சி எங்க எங்க இன்னொரு தடவை சொல்லு என்ன நீ சீன்னு சொல்றப்போ எனக்கு ஒரு கிக் கிடைக்குது ஐயோ எங்க எங்க மறுபடியும் தள்ளு பார்க்கலாம் எதுக்கு உன் கைப்பட்டா என் உடம்பெல்லாம் சிலுக்குது இந்த இன்பம் மறுபடியும் கிடைக்காதான மனசு ஏங்குது அப்புறம் அப்புறம் என்ன தேடுறீங்க கட் பண்ணிய அடிக்கடி எதையாவது கோட்டை விடுறது அப்புறம் தேடுறது எதை கோட்டை விட்டாலும் விடுவேன் ஆனா ஒன்ன மட்டும் விட மாட்டேன் ஒன்னு மட்டுமா ஒன்ன மட்டும் நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. நீ பேச்சு மட்டும் தான் உனக்கு தெரியும். என் ஆக்சன் என்ன நீ பார்க்கலையே? ஏய். ப்ளீஸ். ஏன்? பிடிக்கலையா? பிடிக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாமே. பொறுத்துக்கலாம். எவ்வளவு நாள் வேணாலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும்னு. இத்தனை வருஷமா நான் பொறுத்துக்கிட்டல? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சூர்யா. இவ்வளவு படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம எங்க அம்மாக்கு பாரமா இருக்கிறோமே நினைக்கிறப்பதான் எனக்கு வேதனையா இருக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடும் அந்த நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ப்ளீஸ் நோ இது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாதா முடியல சூர்யா நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனா என்னால நிறுத்த முடியல சூர்யா முடியும் என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா உங்களால நிச்சயம் முடியும் சூர்யா நீ என்ன காதலிக்கிற இல்ல அதுல என்ன சந்தேகம் அப்ப நான் உன்னை கேக்குறேன் ஏன் விருப்பத்துக்காக உன் வேலைய விடுன்னு சொல்றேன் உன்னால முடியுமா ஒரு லெட்டர் போட்டுட்டு வரப்படாதோ அத்து புத்த மாதிரி வரேன் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இப்படி வெளியே நிக்காதீங்க உள்ள வாங்க என்ன அப்படி பாக்குறேன் நான் தான் கல்யாணி உள்ள வாங்க 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 உட்காருங்க பேருங்க நான் இப்பவே வந்துடுறேன் Thank you.
I am sorry. மறந்துட்டேன். பரவாயில்ல. என்னைக்கு ஒரு நாள் தானே. வேண்டாம் வேண்டாம். நீ சிரமப்படுறாய். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. டிகாஷன் காஃபி. அதான் உங்களுக்கு பிடிக்குமே. கல்யாணி, நீ எப்படி இருக்காய்? அதான் பாக்குறேளே. நீக்கு என்ன குறைச்சல்? வேளை வேளைக்கு சாப்பிட்டு நன்னா உடம்ப வளர்த்து வச்சிருக்கேன். மனசுதான் இடிபட்டு காயப்பட்டு ரணம் ஆயிடுத்து. பிடிவாதம் பிடிக்காதே கல்யாணி. அரண்மனை மாதிரி வீடு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்ய வேலைக்காரங்க. ஒன்ன நான் அழுங்காம பூ மாதிரி வச்சுக்க. இப்பவும் நான் தயாரா இருக்கேனாக்கும். என்ன ஞாபகம் இருக்கா? என்ன பெண் பார்க்க வந்தேளே, அப்போ பஜ்ஜியும் சொச்சியும் சாப்பிட்டுட்டு என்ன பாட சொன்னேன். என்ன பாட்டு பாடினேன்னு சொல்லுங்க. நன்னு புரோச்சேவா எவருரான்னு பாடினேன். நன்னா ஞாபகம் வச்சுருக்கேன். நன்னு புரோச்சேவாடு எவருரான்னு கேட்டேன். நான் தான் என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டேன். அன்னையில இருந்து 10 வருஷம் நீ உன்னை பிடிக்கிறதுடே பிடிக்கிறதுடேன்னு சொன்னேன். அந்த பாட்டுக்காரியை பார்த்த உடனே நான் உங்களுக்கு திகட்டி போயிட்டேன். என்ன ஊதாசன படுத்துட்டு அவளை ஆத்தோடு சேர்த்துட்டேன். அவ இறந்து போய்தான் 7 வருஷம் ஆச்சு கல்யாணி. அவ போயிட்டதுனால தானே என்ன பார்க்க வந்திருக்கேன். அவ உயிரோட இருந்தா என்ன மதிச்சிருப்பேளா? விடுங்கண்ணா. குருவாயூரப்ப மனசு மாத்துவாங்கிற நம்பிக்கையில நான் காலம் பூரா காத்துக்கிட்டு இருப்பேன் கல்யாணி. நான் புறப்பட்டுமா? சாப்பிட்டுட்டு போங்கோன்னு சொல்ற யோகிதை கூட நெக்கில்லன்னா. நீங்க புறப்படுங்க.